பெரியோர்கள் தான் அறிவு கடலாக இருக்க முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுகபெருமா தேவா நந்தீசன் என்ன ஆனா நல்ல அறிவு உண்டாகினார். மரவர்க்க மாசற்ற கேன்மன் கேன்மன் நட்பு அப்போ புத்தி தரும் நல்ல புத்தி அறிவு. பெரியவங்க அறிவு கடலாக இருப்பான், யாரும் கை நாட்டு ஞானியாக முடியாது. ரொம்ப மிக்க அறிவாற்றல். ஏன் அவர்களுக்கு படி அறிவு தான். அறிவு அறிவு கடலான, அருள் கடலான, கல்வி கடலான, ஞான பண்டிதன் ஆட்சி பெற்ற மக்கள் தான் சுகபெருமரிசி அகத்தீசன் நந்தீசன் திருமுடர். அப்போ அறிவு கடலாக அருள் கடலாக மிக்க பெருந்தன்மை உள்ள ஒன்று ஆட்சி பெற்றதுனால தான் அவருக்கு அந்த புத்தி புத்தி என்பது அறிவு வந்தது. பட்டாத்தா சொல்றார் புத்தி தரும் நந்தீசா என்றால் அது பட்டத்தை பட்டத்தரையா என்றால் புத்தி தரும் வித்தை தரும்னார். நல்ல எது வேணாலும் புரியும், புரிந்து செயல்படுவான். நல்ல அவருடைய அறிவு நல்ல சிறப்பாக செய்து முடிப்பான். எந்த காரியத்தை தொட்டாலும் சிறப்பாக செய்வான். நல்ல தொழில்நுட்பம் உண்டாகும். கல்வி தரும் அறிவு வரும், புத்தி தரும் வித்தை தரும். தொழில்நுட்பத்தில் வல்லவனாக இருப்பான். பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சே பொல்லாப்பு பகை இருக்காது. பெரியவங்களை அது இந்த கவி நீட்டினா கூட ஒரு மணி நேரம் ஆகும். பெரியவங்களை பூஜை செய்தால் புத்தி புத்தி வரும், நல்ல தொழில்நுட்பமாகும். பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சே முத்தி சித்து சேர்த்துடலாம் பெரியன்பன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பேசிக்கிறோம். ஆகவே ஞானிகளை வணங்க வணங்க நல்லா தொழில்நுட்பம் உண்டாகும் எல்லாம் சொன்னார். வள்ளுவன் சொன்ன நோக்கமே இது போன்ற ஞானிகளை வணங்க வணங்க என்ன ஏற்படும், அது போன்ற ஞானிகளை மறக்கக்கூடாது. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, அவங்க நட்பை கைவிடக்கூடாது. துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயாரம் சூக்கிக்கிறோம். துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயார் நட்பு, துப்புனா வேண்டியன்னு அர்த்தம். நம்ம தக்க சமயத்தில் செய்த நம்ம குறிப்பறிந்து செய்த நன்றிய நண்பர்களை குறிப்பறிந்து செய்த அவர்களுடைய மறக்கக்கூடாது, அவர்களை கைவிடக்கூடாது. அது நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இது கைவிடக்கூடாது, அதை மறக்க துறவர்க்கு அவங்க அவங்க நட்பை விடக்கூடாது. என்ன காரணம்னா அந்த நன்றி அறிதலுக்கு அறிய வேண்டும். நன்றி அறிதல்னு சொன்னாவே அவன் என்ன செய்வான், நல்ல உதவி செய்வான். 10-12 வருஷம் நம்ம குறிப்பறிந்து உதவி செய்வான். சிறு துன்பம் செய்தால் போதும் அந்த நன்றியெல்லாம் மறந்துடுவான். நன்றியெல்லாம் மறந்து தீமை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் வள்ளுவன் சொன்னால் அது மாதிரி மறக்கக்கூடாது. கொன்றன்னை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுன்னா. நமக்கு பல நன்மை குறிப்பு செய்வான், குறிப்பறிந்து பல உதவி செய்திருப்பான். அப்படி செய்திருந்தாலும் நமக்கு உயிர் போகிறதுக்கு உயிர் போவதற்குரிய ஒரு இடையூறு செய்தாலும் அந்த ஒன்றை நினைக்க வேணும்னு சொன்னான். வள்ளுவன் பெருந்தன்மை உள்ளவன் அல்லவா. ஆகவே துன்பம் குற்றமற்றவன் நட்பை மறக்கக்கூடாது. துன்பம் வந்த காலத்து உதவி செய்த நட்பை கைவிடக்கூடாது. துன்பம் வந்த காலத்தை நமக்கு உதவி செய்தவன் நட்பை கைவிடக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.